மதாச்சாரியர்களும் நாடகங்களும் சாந்த ரசத்தையே பிரதானமாக வைத்து எழுதின நாடகங்கள் ரொம்பவும் அபூர்வம்தான். மற்ற ரசங்கள் முக்கியமாக வரும்பொழுது சாந்தம் அவற்றை அனுசரித்து வருகிற விதத்திலேயே பிரசித்தமான கவிகளும் நாடகம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ண மிஸ்ரர் என்பவர் மட்டும் சாந்தத்தையே பிரதானமான ரசமாக வைத்து ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். கோனா மானா என்று உணர்ச்சிகளை கிளறி விடுகிற நாடகங்களே, நாடக ஸ்தானத்தில் வந்துள்ள சினிமாக்களே ஜாஸ்தி ஆகிவிட்ட இன்று அந்த சாந்த ரச நாடகத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். கிருஷ்ண மிஸ்ரர் கீத கோவிந்தம் பாடிய ஜெயதேவரின் சமகாலத்தவர் என்கிறார்கள். சுமார் 900 வருஷங்களுக்கு முன் இருந்தவர். அவர் பரம அத்வைதி. அவர் சித்தாந்த சண்டைக்காக நாடகம் எழுதவில்லை. தம் சுவானுபூதியையே உருவகமாக அலிகாரிக்கலாக ஒரு நாடகமாக்கி எழுதினார். ஞான மார்க்கத்தினால் பெறுகிற அத்வைத சாந்த நிலையை பற்றி எழுதினார். ஆனால் கட்சி பிரதிகட்சி இல்லாமலே எழுதினார். பலவிதமான தத்துவங்களும் அதில் பாத்திரங்களாக வருகின்றன. விவேகன், அதாவது ஞானத்தை தேடுகிற சாதகன் தான் கதாநாயகனான ராஜா. அவனுக்கு எதிரி மகாமோகன், அதாவது மாயை. விவேகனுக்கு பலவிதமான நல்ல குணங்களும் மந்திரிகளாக சைன்யங்களாக இருக்கின்றன. விஷ்ணு பக்தி, ஸ்ரத்தை, கருணை, தர்மம், வைராக்கியம் எல்லாம் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள். அஞ்ஞானம், பாபம், அசத்தியம் முதலிய கெட்ட குண பட்டாளங்கள் மகாமோகனின் பரிவாரமாக வருகின்றன. விவேகன் மகாமோகனை ஜெயித்து ஞானத்தை அடைந்ததாக கதை போகிறது. ஞான உதயம்தான் நாடகத்தின் லட்சியம். பிரபோத சந்திரோதயம் என்பதே இந்த நாடகத்தின் பெயர். பிரபோதம் என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றேதான். ஞானம் சூரிய ஜோதிஷ் மாதிரி இருக்கிறது என்று இத்தனை நாழி நான் சொன்னேன். ஆனால் கிருஷ்ண மிஸ்ரர் அதில் கொஞ்சம் கூட தாபம் இல்லாமல் இருப்பதால் ஞானத்தை சந்திரனாகவே குளிர்ச்சியாக சொல்கிறார். பூர்ண சந்திரன் உதித்தவுடன் சமுத்திரம் பொங்குவது போல் பூர்ண ஞானம் உதித்து சாந்த நிலவை பொழிகிற போது இருதயத்தில் ஆனந்த சமுத்திரம் பொங்குவதால் அவர் வைத்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. இந்த நாடகத்தின் ஆரம்பமே நம்மை ரொம்ப உச்சிக்கு தூக்கி கொண்டு போகிறது. அந்தர்நாட்டி நியமித்த மருத்லங்கித்த பிரம்மரந்திரம் என்ற தட்சிணாமூர்த்தி தியான ஸ்லோகத்துடன் நாடகத்தை ஆரம்பிக்கிறார். டிராமா என்றால் ஒரே வச்சனம், ஆக்ஷன் தான். இங்கோ மங்கள ஸ்லோகத்தில் வாயையே திறக்காமல் ஒரு காரியமும் இல்லாமல் தானாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வர்ணிக்கிறார். பிராணனை சுஷும்னா நாடி வழியாக சிரசின் உச்சிக்கு கொண்டு போனால் அங்கே கிடைக்கக்கூடிய ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை காட்டுபவர். வெளியிலே பத்னி தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே சாந்தி என்பவளை பத்னியாக உடையவர். சாந்தியிடம் விளைந்த ஆனந்தத்தில் திளைத்தவர். ஆத்ம ஜோதி வடிவானவர். அந்த ஜோதிக்கு வெளி அடையாளமாகவே நெற்றியில் நெருப்பு கண்ணை வைத்திருப்பவர் என்றெல்லாம் மிக அழகான வாக்கில் வர்ணிக்கிறார். இங்கே ஜோதி, அக்னி, நேத்திரம் இவற்றை சொன்னாலும் ஜில் என்று சந்திரோதயம் என்றே நாடகத்துக்கு தலைப்பு கொடுத்து விட்டார். இன்னொரு விசேஷம், இங்கே சாக்ஷாத் பரமேஸ்வரனை குருஸ்வரூபமாக வர்ணித்தாலும் நாடகத்தில் வருகிற பாத்திரங்களில் விஷ்ணு பக்தி என்று ஒரு சத்பாத்திரத்தை கொண்டு வந்து விஷ்ணு பக்தியே ஞானத்தில் சேர்ப்பதாக காட்டுகிறார். சைவ வைஷ்ணவ பேதமோ வேறு எந்தவித சர்ச்சையோ இல்லாமல் திறந்த மனசோடு தாம் அனுபவித்ததை எழுதிவிட்டார். பிற்காலத்தில் வேதாந்த தேசிகர் வந்தார். நிகமாந்த மகாதேசிகன், சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றெல்லாம் வைஷ்ணவர்கள் கோவிலுக்கு கோவில் சந்நிதி ஏற்படுத்தி நமஸ்கரிக்கிற பெரியவர் அவர். மகா வித்வான், நிரம்ப யோக்கியத்தை வாய்ந்தவர். அவருடைய விசிஷ்டாத்வைத்த கொள்கைக்கு பிரபோத சந்திரோதயம் வித்தியாசமாக இருந்தது. எனவே இந்த நாடகத்தை ஆக்ஷேபித்து இதே டெக்னிக்கில் அவரும் ஒரு நாடகம் எழுதினார். இதிலும் தத்துவங்கள்தான் பாத்திரங்கள். பிரபோத சந்திரோதய பாத்திரங்கள் சிலர் இதிலும் வருவார்கள். சாதகனுக்கு இடைஞ்சல் செய்யும் தற்புகழ்ச்சி குணத்தை டம்பன் என்ற பாத்திரமாக கிருஷ்ண மிஸ்ரர் சிருஷ்டித்தார்.
தேசிகனும் அந்த டம்பனை தம் நாடகத்துக்கு எடுத்துக்கொண்டார். இதிலே இந்த காலத்தில் சிலர் தற்போதுள்ள நிலவரங்களையே நாடகத்தில் கேலி சாட்டையர் செய்து எழுதுகிறார்கள் அல்லவா, அது மாதிரி தேசிகனும் செய்திருக்கிறார். டம்பனை, நீ எந்த ஊர் என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு டம்பன், என் ஊர் சின்ன காஞ்சிபுரம், நான் அங்கே அக்ரஹாரத்தில் இருக்கிறேன் என்று ஆரம்பித்து தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறான். அந்த காலத்தவருக்கு உடனே இந்த சாட்டையர் புரிந்திருக்கும். சின்ன காஞ்சிபுரம் அக்ரஹாரத்தில் அப்போது வசித்த தாத்தாச்சாரியாருக்கும் வேதாந்த தேசிகருக்கும் சௌஜன்யம் இல்லை. அவரைத்தான் இங்கே இவர் வரட்டு ஜம்பக்காரனான டம்பனாக வர்ணிப்பது. ஆகவே இப்போது நாம் செய்கிற சாமர்த்தியம் எல்லாம் அப்போதே நம் பெரியவர்களுக்கு தெரியாமல் போகவில்லை. தேசிகனுடைய டிராமாவுக்கு சங்கல்ப சூரியோதயம் என்று பெயர். சூரியன் உதித்தவுடன் சந்திரன் இருந்த இடம் தெரியாமல் மழுங்கி விடும் அல்லவா? அதுபோல மிஸ்ரரின் சந்திரோதயத்தை இது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதால் இப்படி பெயர் வைத்தார். கிருஷ்ணமிஸ்ரர் ஒரு சண்டைக்கும் போகவில்லை, குளிர்ச்சியாக பெயர் வைத்தார். தேசிகன் வாத போர் செய்வது என்று ஆரம்பித்தவுடன் சூடு பிடித்து விட்டது. சூரியோதயம் என்ற பெயர் உண்டாயிற்று. பிற்பாடு வந்த மத்வாச்சாரியார் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் ரெண்டையும் ஆக்ஷேபித்தவர். ஆனபடியால் அவர் சந்திரோதயம் சூரியோதயம் ரெண்டையும் கண்டித்து ஒரு கிரந்தம் எழுதினார். சந்திரன் சூரியன் இருவரையும் விழுங்குபவன் ராகு அல்லவா, எனவே தம் நூலுக்கு உபயக்ராச ராகுதயம் ராகு உதயம் என்று பெயர் வைத்தார். உபய இரண்டையும், சந்திர சூரியர் இருவரையும், கிராச பீடிக்கிற ராகோதயம் ராகுவின் உதயம் என்று அந்த தலைப்புக்கு அர்த்தம். ராகு என்பது நிழல் இருள் சாயாகிரகம் என்றே பெயர். முதலில் குளிர்ச்சியும் ஒளியும் சேர்ந்த சந்திரன், பிறகு குளிர்ச்சி இல்லாவிட்டாலும் பிரகாசமாவது இருக்கிற சூரியன் என்று போய் கடைசியில் ஒளியும் இல்லாத ராகு பாம்புடன் முடிகிறது. கண்டனமே லட்சியம் என்றான். இப்படி ஆகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெரிய தத்துவங்களை சொல்வதற்கு மதாச்சாரியர்கள் கூட நாடகம் எழுதினார்கள் என்றால் அந்த கலைக்கு பூர்வத்தில் எத்தனை உயர்ந்த ஸ்தானம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. இது மட்டுமில்லை, குமாரில பட்டர் போன்ற மகா பெரிய தத்துவ சாஸ்திரஜர்கள் தங்கள் சித்தாந்தத்துக்கு பிரமாணம் காட்டும் போது வேத வாக்கியம் தர்மசாஸ்திர வாக்கியம் இவற்றோடு சாகுந்தலம் போன்ற நாடக வச்சனத்தையும் மேற்கோள் காட்டி எங்கள் அபிப்பிராயத்துக்கு இது ஓர் ஆதாரம் என்கிறார்கள். மனசாட்சிக்கும் ஓரளவு சத்திய பிரமாணம் உண்டு என்பதற்கு குமாரில பட்டரும் வேதாந்த தேசிகரும் காளிதாசனை மேற்கோள் காட்டுகிறார்கள்.